என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் தமிழ் உடன்பிறப்பு கிடையாது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழை பற்றி சொல்லுகிற போது அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வார், உளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, பழரச சுவையே, மரகதமணியே, மாணிக்க சுடரே, மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் உணர்வோடு இந்த சிங்கப்பூரிலே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் அமைப்புகளின் சார்பில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்களை பார்க்கும்போது நான் மிகுந்த உற்சாகம் அடைகிறேன், பூரிப்படைகிறேன், புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கடல் கடந்து சிங்கப்பூருக்கு வந்திருப்பதாக நான் நினைக்கவில்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பதாகத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு சிங்கப்பூர் என்பது என் சிந்தைக்கு இதமான ஊராக அமைந்திருக்கிறது. தமிழ் மொழியில் ஏற்பட்ட எழுத்து சீர்திருத்தத்தை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டு செயற்படுத்திய நாடு இந்த சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் நாணயத்திலும் தமிழ் இடம்பெற்றுள்ளது. இப்படி சிங்கப்பூரில் தமிழ் நீக்கமர நிறைந்திருக்க அடிப்படை காரணமாக இருந்த முதல் பிரதமர் லீ குவான் யூ அவர்களுக்கு தமிழர்களின் சார்பில் நான் நேரத்தில் இந்த விழாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே லீ குவான் பெயரில் நூலகமும் சிலையும் மன்னார்குடியில் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.